தெய்வீக நறுமணம் நாள் முழுவதும் தொடர டெல்டா பிராண்ட் மூலிகை கப் சாம்பிராணி. Milky Mist, quality and tasty dairy products for every Indian. தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக பொதுமக்கள் நிறைய பேர் அன்றாட வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, பிறர்கிட்ட கை ஏந்தாமல் சொந்த சம்பாத்தியத்தில் வாழ்க்கையில் மேலே வரணும்னு நிறைய பேர் இங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்துக்கு ஒலி ஏற்றி வச்சிருக்காரு அமைச்சர் ராஜகண்ணப்பன். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எலெக்ஷன் டைமில் பொதுமக்கள் கிட்ட வாக்குறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். கிராமப்புறத்தில் வேலை இல்லாமல் கஷ்டப்படுற மக்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோன்னு சொல்லியிருந்தார். முதலமைச்சருடைய வலியுறுத்தலின்படி அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் அந்த செயலை கையில் எடுத்திருக்காரு. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் அரசு கலைக்கல்லூரியில் வேலை வாய்ப்பு முகாமை அமைச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு முகாமில் கிட்டத்தட்ட 150 மேற்பட்ட கம்பெனிஸ் வந்திருக்காங்களாம். ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வறண்ட பூமியாக கருதப்படுது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வேலை கிடைக்காம பெரிய லெவலுக்கு தொழிற்சாலையெல்லாம் இல்லாமல் வேலைக்கு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வெளியூருக்கு போயிட்டு தான் வேலை தேடிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த கிராம மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கே ஒரு கேம்பெயினை உருவாக்கி அந்த இடத்துக்கு 150 மேற்பட்ட கம்பெனிகளை கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேம்பெயின் மூலயமா இங்கே கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட குடும்பத்தினருக்கு வேலை கிடச்சிருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் தான் இந்த கேம்பெயின் நடத்திருக்கு. ஆனா ராமநாதபுரத்தை தாண்டி சுட்டு வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த கேம்பெயின்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. முதுகுளத்தூர்ல நடந்தனால சரி ஓகே, ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளவங்க மட்டும் தான் கலந்துக்க முடியும், கேண்டிடேட் மட்டும் தான் கலந்துக்க முடியும்னு நினைச்சேன். ஆனால் வந்து சரி ஒரு சந்தேகத்தை தான் வந்தேன், ஆனால் அவங்க வந்தால் எல்லா மாவட்டத்துலேருந்து வந்து கலந்துக்கலாம்னு சொன்னாங்க. வேறு இடத்துலேருந்து வரக்கூடிய மக்களுக்கு தனியாக பஸ் வசதியை செட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்த மக்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. வயிறையும் மனசையும் நிறையக்கூடிய வகையில் இந்த கேம்பெயினை செட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக அந்த ஜாப் ஃபேர் உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததா? ஃபுட்டு எல்லாம் எப்படி, எல்லா ஃபெசிலிட்டிஸ் எப்படி பண்ணியிருந்தாங்க? ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இந்த மாதிரி நான் வந்து நிறையா இது மாதிரி போய் கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் இந்த அளவுக்கு எதுவுமே, அதாவது ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடாக எடுத்து ஒரு ப்ரைவேட்டாக எதுவுமே பண்ணலை. சும்மா ஏதாவது இப்போ ஒரு ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுவாங்க, ஆனால் இந்த அளவுக்கு எடுத்து யாரும் பண்ணது கிடையாது. குறிப்பாக கார்த்திகேஸ்வரி அப்படின்னு அழைக்கப்படுற பெண்மணிக்கு 20,000 மேற்பட்ட சம்பளத்தில் SBI லைஃப் இன்சூரன்ஸில் வேலை கிடச்சிருக்கு. BA பட்டதாரியாக இருக்கக்கூடிய ஜெயந்தி அவர்களுக்கு கோவையில் இருக்கக்கூடிய பன்னாரி அம்மன் மில்ஸில் வேலை கிடச்சிருக்கான். மதுரை காமுத்தி பகுதியை சார்ந்த இந்த பெண்மணிக்கு நர்சிங்கில் வேலை கிடச்சிருக்கு. இப்போ நான் வந்து SBI லைஃப் இன்சூரன்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் ஒரு வாரம் 2 ட்ரைனிங் போயிட்டேன், அடுத்த வீக்கில் எனக்கு எக்ஸாம் இருக்குது, அது முடிச்சுன்னா நான் வேலையை ஜாயின் பண்ணுறேன். இந்த வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேர் இந்த முகாம் மூலிமா பயனடைஞ்சிருக்காங்க. எல்லா டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு, வீட்டிலேயே இருக்கும் வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும், குடும்பத்தை மேலே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி இந்த கேம்பெயின் மூலிமா அவங்களுக்கு வேலை அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டு ஃபாரினில் வேலை செய்யலாம்னு ஆசைப்படுவாங்க, ஃபாரினில் படிக்கலாம்னு ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதுக்கான ஆலோசனையை வழங்கியிருக்காங்க இந்த கேம்பெயினில். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் இந்த செயலை கையில் எடுத்திருக்காரு. கஷ்டப்படுற மக்களுக்கு வேலை கிடைச்சதால அங்க இருக்கக்கூடிய மக்கள் கண்ணீர் மங்க நெகிழ்ந்து போயிருக்காங்க. இந்த செயல் மூலமா பயனடைஞ்ச எல்லாருமே தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. நமக்கு பிடிச்சதை வாங்கிக்க, நம்ம பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கு நம்ம வேலைக்கு போய் சம்பாரிச்சா போதும், ஜம்முன்னு வாழலாம். அதுக்கான செயல்பாடு தான் இது. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத தினேஷாக என் கூட கமெண்ட்டில் தெரிவிங்க. மறக்காம நம்ம சேனலுடைய சம்பிரதாயத்தை பண்ணுங்க. அதை லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப், ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கப்பா. வட்டா தெய்வீக நறுமணம் நாள் முழுவதும் தொடர டெல்டா பிராண்ட் மூலிகை கப் சாம்பிராணி. Milky Mist, quality and tasty dairy products for every Indian.